ஆர்கனைஸ்ட் பிஸ்னஸ் கிரைம்ஸ் இதை பற்றின படம் தான் அது. நீங்கள் போடுற டிஷர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த டிஷர்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இதோ அங்கே ஒருத்தர் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன், அங்கே பார்க்கும்போது ஒருத்தர் போட்டிருந்தார், அந்த டிஷர்ட் போட்டால் உங்களுக்கு கேன்சர் வரும்னு சொன்னால் நம்ப முடியுதா? தி டாலர் சிட்டி திரைப்படத்தின் போஸ்டர் ரிலீஸ் கோவையில் நடைபெற்றது. இந்தியா முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை வாரி வழங்கும் நகரம் திருப்பூர். திருப்பூரில் உற்பத்தி செய்யப்படும் பனியன் உள்ளிட்ட ஆடை ரகங்கள் இந்தியா முழுவதும் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் பிரசித்தம். இதனால் கோடிக்கணக்கில் அந்நிய செலாவணியை ஈட்டிக் கொடுக்கும் டாலர் சிட்டியாக திகழ்கிறது திருப்பூர். பனியன் சார்ந்த தொழில்களால் பணம் கொட்டுகிறது, லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது என்ற போதிலும் அதனை சார்ந்த சுற்றுச்சூழல் சீர்கேடலும் திருப்பூரில் நிறைந்து காணப்படுகிறது. இதனை ஆதாரப்பூர்வமாக விளக்கும் படம்தான் தி டாலர் சிட்டி என்கிறார் அதன் இயக்குனர் வினித். எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன மாதிரி போகுது, இங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன மாதிரி போகுது? எக்ஸ்போர்ட்டுக்கு போகிற ஒரு பீசஸ் டைப்பே வேறு, இங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன கொடுக்குறோம்? நீங்கள் ஓகே வெளிநாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் நல்லது எடுத்து கொடுத்துருவீங்க, அப்போ இங்கே இருக்கு நானும் நீங்களாம் என்ன என்ன எதை 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 கன்சியூம் பண்ணலாம்? மார்க்கெட் தான். ஏன்னா இங்கே நம்ம இந்தியன் ஆரிஜினோட சீடே உடச்சிட்டாங்க. இது சீட்லேருந்து ஆரம்பிக்குது, நான் சும்மா துணியில் மட்டும் சொல்லலை, ஒரு காட்டனோட சீட் இருக்குது பார்த்துருக்கீங்களா, அங்கேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. இட்ஸ் லைக் நான் சும்மா லைக் இந்த ஒரு லாஸ்ட் அஞ்சு வருஷம் அந்த கிரைம் நான் சொல்லவே இல்லை, கிட்டத்தட்ட 1947 பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அப்போ எப்படி இருந்துச்சு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இதுக்குள்ளே எப்படி வந்தாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட மிஷினரிஸ் எதுக்குள்ளே ஏன் இதுக்குள்ளே வந்துச்சுன்ற மொத்த விஷயமே நாங்கள் பண்ணிருக்கோம். சும்மா நம்ம போனோம் எடுத்துன்ற மாதிரிலாம் கிடையாது. சின்ஸ் லைக் ஹிஸ்ட்ரி இந்த நம்ம இந்தியாவில் காட்டன் இண்டஸ்ட்ரியை உருவாக்குனாங்கல்ல, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருந்த ஒரு காட்டனை கன்வெர்ட் பண்ணி சீட்ஸை மாற்றி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியிலேருந்து ஆரம்பித்து அப்படியே இப்போ கரண்ட் பீரியட் வரைக்கும் என்ன நடந்துட்டுருக்குற மொத்த ஸ்டோரி தான் நாங்கள் எடுத்தோம். தி டாலர் சிட்டி திரைப்படத்தின் முதல் போஸ்டர் வெளியீட்டு விழா கோயம்புத்தூர் பிரஸ் கிளப்பில் நடைபெற்றது. திருப்பூரில் தயாரிக்கப்படும் பனியன்களை அணிபவருக்கு கேன்சர் ஏற்படும் என்கிறார் வினித். பொல்யூஷன்ஸ் இருக்கு பார்த்துருக்கீங்களா, பொல்யூஷன்ஸ் அண்ட் ஆர்கனைஸ்ட் பிஸ்னஸ் கிரைம்ஸ் இதை பற்றின படம் தான் அது. ஒரு பிஸ்னஸ் கிரைம் தான் சார் இந்த படம். இப்போ எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக புரிய வைக்கலாம்னா, நீங்கள் போடுற டிஷர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த டிஷர்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இதோ அங்கே ஒருத்தர் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன், அங்கே நான் பார்க்கும்போது ஒருத்தர் போட்டிருந்தார், அந்த டிஷர்ட் போட்டால் உங்களுக்கு கேன்சர் வரும்னு சொன்னால் நம்ப முடியுதா? அதை சயின்டிஃபிக்கெலாம் ப்ரூவன் பண்ணுற படம் தான் சயின்டிஃபிக்காக. ஈச் அண்ட் எவ்ரி சொல்யூஷன்ஸ் லைக் எப்படி அது நடக்குது, ஹவு பீப்புள் ஆர் டூயிங் இட் அண்ட் அது எப்படி மக்களுக்கு பாதிப்பு ஆகுது, வென் யூ வேர் இட் அது எப்படி உங்களுக்கு உங்களை சயின்டிஃபிக்காக உங்களுக்கு அது எப்படி அந்த கேன்சர்ன்ற ஒரு விஷயம் எப்படி உங்களுக்கு வருதுன்றது ஸ்டோரி. இல்லை நான் சொன்னது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், கேன்சர்னு ஒரு சாதாரண விஷயம் தான், அதை விட மிகப்பெரிய விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குது, அதெல்லாம் இப்போ ரிவீல் பண்ண விரும்பல. ஒரு விஷயத்தை இப்போ எப்படி சொல்கிறதுங்க, சிகரெட் பிடிச்சா கேன்சர் வருது, அது தெரிஞ்சு தானே பிடிக்கிறோம். அப்போது தெரிஞ்சதை தெரிஞ்சு பிடிக்கிறது ப்ராப்ளம் இல்லை, தெரியாமல் ஒரு விஷயத்தை கன்சியூம் பண்ணிட்டுருந்தா அது எப்படி, அது கிரைம் தானே? அதை சொல்கிற படம் தான் டாலர் செட். வாய்ஸ் வெரிட்டா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் 50 லட்சம் ரூபாய் செலவில் இப்படம் 10 மொழிகளில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த படம் வெளியான பின் சம்பாதிப்பதற்கு மட்டுமே திருப்பூர் நகரம் அல்ல, நோய்களின் பிறப்பிடம் என்பது தெளிவுபடும் என்கிறார் இயக்குனர் வினித். இந்த படத்திற்கான இசையை தூயவன் அமைத்துள்ளார். இந்த இருவருக்குமே தி டாலர் சிட்டி முதல் படம்.